ஹாய் गाइस வெல்கம் டு மை சேனல் சோ இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா ஒரு வயர்லெஸ் கேமரா தான் சோ இன்னைக்கு எதுக்கு இந்த கேமரா கொண்டு வந்திருக்கோம் இது எவ்வளவு திருட்டு 100 நம்பருக்கு மேல நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு சோ வயர்லெஸ் கேமரா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்மள்ட்ட சிபி பிளஸ் டிபி லிங்க்கும் தாறுமாறான சேல்ல போயிட்டு இருக்கு தெரியும் இருந்தாலும் அந்த டிபி லிங்க்கும் சிபி பிளஸ்க்கும் பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா வைஃபை இன்டர்நெட் ரூட்டர் இருக்கணும் சோ வைஃபை இன்டர்நெட் ரூட்டர் இல்லாம அந்த கேமராவை கான்ஃபிக் பண்ண முடியாது சோ இது போக பாத்தீங்க அப்டினா நம்ம ஹிடோ ஐ அப்படினு சொல்லி ஒரு கேமரா போட்டுறோம் சோ ஹைடோ ஐ னு சொல்லிட்டு ஒரு மேட் இன் இந்தியா பிராண்ட் லாக் டவுனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தாறுமாறான செல்ல முத்திட்டுறோம் சோ இன்னைக்கு வரைக்கும் அந்த கேமரா ஏகப்பட்ட பேர் கேக்குறாங்க எல்லாரும் கொடுக்க முடியல சோ என்ன காரணம் ப்ராடக்ட் மேட் இன் இந்தியா சோ நார்மலா அச்சி 264 ல ரெக்கார்ட் ஆகாது சோ நார்மலா சிபி பிளஸ் அந்த ஜெரி டாப் ஓவர் அந்த ஜெரி டிபி லிங்க் அந்த ஜெரி எல்லாமே பாத்தீங்கன்னா அச்சி 264 என்கோடிங்ல ரெக்கார்ட் ஆகும் ஆனா அந்த ஹைடோ ஐ கேமரா பாத்தீங்க அப்டினா அச்சி 265 என்கோடிங்ல ரெக்கார்ட் ஆகும் சோ மேக்ஸிமம் 128GB சப்போர்ட் ফুল HD லென்ஸ் சோ வேற லெவல்ல அது ஒரு செல் போயிட்டு இருந்துச்சு சோ அதே ஸ்பெக் எனக்கு 265 என்கோடிங்கோட சோ இன்டர்நெட்டே இல்லாட்டால கேமரா டு ஸ்மார்ட்போன் கனெக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷனோட 2000 பட்ஜெட்ல கேமரா இருக்கா 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 சோ அதுக்காண்டே தான் இன்னைக்கு இந்த மாடல் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரூ வியூ பிராண்ட் கிட்ட இருந்து சோ இது வந்து பாத்தீங்கனா ஒரு பேபி மானிட்டரிங் கேமரா இதோட மாடல் நம்பர் சோ இதோட MRP பாத்தீங்கனா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் MRP சோ நம்மளோட ஆஃபர் பிரைசிங் வெறும் 2299 ரூபாய் சோ பிரைசிங் வந்து ஒவ்வொரு நாளைக்கு चेंजेस ஆகும் சோ கூட குறையன்றதை கீழ டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் ஆப்லயும் பிரைசிங் அப்பப்ப நீங்க செக் பண்ணிக்கோ சோ இன்னைக்கு நம்ம நம்மளோட கவுண்டரை ஃபுல்ஃபில் பண்றதுக்குனே கேக்குற எந்த கஸ்டமருக்கு ஸ்டாக் இல்லேன்னு சொல்ல கொடுக்க கூடாதுன்ற கண்டி கிட்டத்தட்ட 100 நம்பருக்கு மேல ஸ்டாக் அடைச்சிருக்கோம் இன்னும் எக்கச்சக்கமா ஸ்டாக்ஸ் இருக்கு சோ இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ் 2299 சோ பிரைசிங் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு நாளை கூடும் குறையும் சோ அப்பப்ப பிரைசிங் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் ஆப்போட லிங்க் இருக்கு சோ கண்டிப்பா சொல்றேன் மொபைல் யூசர்ஸ் யாரும் வெப்சைட்ல ப்ரௌஸ் பண்ணாதீங்க மொபைல் யூசர்ஸ் எல்லாமே நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம iOS க்கு ஆப் கொண்டு வந்துருவோம் சோ ஏன் கேட்டிங்கனா வெப்சைட்ல யூஸ் பண்ணக்கூடிய nrphotoworld.com நீங்க மொபைல்ல ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு சில ஃபீச்சர்ஸ் வராது சோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு சர்ச் பண்றதுக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸி சோ பிரைசிங்ன்றது பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு நாளைக்கு பிரைசிங் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் சோ ஏனா இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த 2299 ரூபாய் பாத்தீங்க அப்படினா திடீர்னு ஒரு அடுத்த மாசம் ஒரு ஆஃபர்ல ஒரு 500 நம்பர் அடிக்கிறோம் 200 நம்பர் அடிக்கிறோம் 2000 ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர்னு அடுத்த மாசம் manufacturing இல்லாம ஸ்டாக் டிமாண்ட் ஆச்சு அப்படினா 2500 ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா எங்களுக்கு ஸ்டாக் உள்ள என்ன பிரைசிங் இன்வால்வ் ஆகுதோ சோ அதுக்கு மேல எங்களுக்கும் சில 2% 3% மார்ஜின்ஸ் இருக்கும் சோ அத வச்சு செலக்ட் பண்ணுவோம் சோ நம்ம என்ஆர்இன் போட்டோகோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கனா 100% பியூர் பிராண்டட் ப்ராடக்ட் ரெண்டாவது ப்ராப்பர் GST பில் சோ கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் 1 இயர் வாரண்டி வந்துரும் சோ ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறும் சோ இந்த ட்ரூவியூ பிராண்டோட டம்ஸ் அண்ட் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி சோ இது வந்து பாத்தீங்கனா அவுட்டோர் கேமரா கிடையாது only இன்டோர் தான் சோ அதனால உங்களுக்கு டஸ்ட் ப்ரூஃப்கோ சோ வாட்டர் ப்ரூஃபோ சப்போர்ட் கிடையாது சோ அதனால தண்ணி பட்டற கூடாது ரெண்டாவது ரீசெட் பட்டன் டேமேஜ் ஆயிர கூடாது மூணாவது அடாப்டர் உள்ள வரக்கூடிய அந்த பவர் அடாப்டருக்கு வாரண்டி கிடையாது சோ இது வந்து பிராண்டோட டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சோ இது போக 1 இயர்ல நம்ம வேற என்ன ஒரு இஷ்யூனாலும் சரி டைரக்டா இதோட சர்வீஸ் சென்டர் பாத்தீங்க அப்டினா இந்த ட்ரூவியோட சர்வீஸ் சென்டர் டோட்டல் சவுத் இந்தியா அதாவது சவுத் இந்தியானு 6 ஸ்டேட் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த 6 ஸ்டேட்டுக்குமே பாத்தீங்க அப்டினா கர்நாடகால பெங்களூர்ல மட்டும் தான் சர்வீஸ் சென்டர் ஏனா இதோட manufacturing யூனிட் அங்க தான் சோ அங்க மட்டும் தான் சர்வீஸ் சென்டர் சோ ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படினாலும் நீங்க டைரக்டா எங்களுக்கு அனுப்பிச்சாலும் நாங்க அந்த பெங்களூர் தான் அனுப்புவோம் சோ அதாவது பிராண்டட் பக்கா ப்ராடக்ட்ல கம்ப்ளைன்ட்ற வார்த்தைக்கே வேலை இருக்காது சப்போஸ் கம்ப்ளைன் வந்துச்சுனா அதை நம்ம என்ன ஃபேஸ் பண்ணனும் அப்படின்றத டீடைலா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன் சோ இந்த ட்ரூவியூ ப்ராடக்ட்ட பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டா பெங்களூர் சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பறனால அனுப்பலாம் சோ இல்ல என்னால பெங்களூர் சர்வீஸ் சென்டர் வரைக்கும் அனுப்ப முடியாது அப்படினாலுமே நீங்க நம்ம ஆபீஸ்க்கு அனுப்பிச்சுடலாம் சோ நம்ம ஆபீஸ்ல வந்து டேட்டா பெங்களூர் சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிச்சுடுவாங்க சோ என்ன பெங்களூர் சர்வீஸ் சென்டர்னால ஃபியூச்சர் 1 இயர் வாரண்டிக்குள்ள ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படினா உங்களுக்கு சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வரதுக்கே கிட்டத்தட்ட 20 டேஸ் 25 டேஸ் ஆகும் சோ ஏன் அப்படி கேட்டிங்க அப்டினா எலக்ட்ரானிக் பொருள்ல எந்த பொருளும் கம்ப்ளைண்டே வராது அப்படினு சொல்லி ஊர்ஜிதமா சொல்லி எந்த பொருளும் நம்ம விற்க முடியாது சப்போஸ் கம்ப்ளைன் வந்துச்சா அதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகணும் சோ இன்னைக்கு இதோட பிரைசிங் இதோட ஆஃபர் டீடைல் இதோட ஸ்பெக் இது எப்படி கான்ஃபிகர் பண்றது எல்லாத்தையும் நம்ம டீடைலா பாப்போம் சோ இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இன்னைக்கு ரேட் இது 2299 சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப 2299 நினைச்சு நீங்க பேரணும் ஏனா திடீர்னு ஆஃபர்ல 2000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர்னு manufacturing ஸ்டாக் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படினா 2500 ரூபாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர்னு ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமா ஒரு ஆஃபர்ல எடுத்தா 1800 ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு
சோ பிரைசிங் அப்பப்ப கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள வெப்சைட்லயே ஆப்லயே செக் பண்ணிக்கங்க சோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கறோம் டக்க டக்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஆறு ஸ்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லா எல்லாத்துக்கும் இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில் இன்க்ளூடிங் டெலிவரி நோ எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ் சோ 2299 ரூபாய்க்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்கிற பிரைசிங் டிமாண்ட் சிச்சுவேஷன் டைதல இது ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் சோ அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த ப்ராடக்ட்ட வீடியோல கொண்டு வந்திருக்கோம் சோ ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல பாக்ஸ்ல இருந்தே பேர்வோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிவியூன் பிராண்ட் சோ இந்த ட்ரிவியூ பிராண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா பியூர்லி இந்தியன் manufacturing பிராண்ட் மேட் இன் இந்தியன் ப்ராடக்ட் சோ சைடுல பாத்தீங்க அப்படினா ஒரு ட்ரிவியூ ட்ரூ செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்றத போட்டுருப்பாங்க சோ இந்த ட்ரிவியூ பத்தி சொல்ல வேண்டியதே கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு பேக்கோட கிட்லாம் கொடுத்துருக்கோம் அதை ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சோ இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் எம்ஆர்பி பேக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2021 அக்டோபர் சோ பேக் பண்ணி சுட சுட வந்திருக்கு நமக்கு சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள ஃபியூச்சர்ஸ் ஹைலைட் பண்ணிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வைஃபை அண்ட் வயர் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பேன் அண்ட் டில்ட் சோ மூணாவது நைட் விஷன் சோ நாலாவது ஹியூமன் டிடெக்ஷன் ஆப்ஷன் உண்டு சோ டூ வே ஆடியோ இன்டர்காம் உண்டு சோ மொபைல் ஆப் சப்போர்ட் உண்டு மெமரி கார்டு அப் டு 128 GB வரைக்கும் சப்போர்ட் இருக்கு ஸோ இது போக இதில் கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு ஸோ நீங்கள் மெமரி கார்டெலாம் போடாமல் கிளவுட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா கிளவுடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 32 GB 64 GB 128 GB வேரியண்ட்டில் இருக்கு ஸோ அதில் நீங்கள் 32 GB அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சார்ஜஸ் வரும் ஸோ அந்த கிளவுடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு வரும் 4 மந்த்ஸ்க்கு வரும் சார்ஜஸை ரினியூ பண்ணுற மாதிரி வரும் ஸோ அந்த கிளவுடுக்கான சார்ஜஸ்லாம் அப்ளிகேஷனுக்குள்ள டேரெக்டாக ட்ரூ கிளவுடே அதாவது ட்ரூ வியூன்ற பிராண்டடே பார்த்தீங்க அப்படின்னா கிளவுடை செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் மெமரி கார்டு போடாமல் கிளவுடில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கும் நம்ம தலையிட முடியாது ஸோ அது அப்போ கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் ஸோ இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ கேமராவோட மாடல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 MP கிடையாது 3 MP ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1.3 MP 2 MP அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 MP 1.3 MP மேக்ஸிமம் 720p அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகும் ஸோ 2 MP 1080p வரைக்கும் வரும் ஸோ இந்த 3 MP அப்படின்றது 1080p ப்ளஸ் அதாவது சொல்லுவோம் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும் ஸோ இப்போ நம்ம கேமராவை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் 2000 ரூபாய் 2200 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இம்போர்ட்டட் கேமரா இருக்குது ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எம்ஆர்பி இருக்காது பிராண்டட் கிடையாது இது வந்து இம்போர்ட்டட் பிராண்டு இம்போர்ட்டடு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1800 ரூபா 1700 ரூபாய்க்குலாம் போகும் ஸோ நாளைக்கு வாரண்டி கேரண்டினா எங்கே கேட்குறது ஒரு கம்பெனி ஒரு ரெஸ்பான்ஸு ஸோ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேருக்கு கூட ஒரு சப்போர்ட் கிடைக்காது ஸோ இது காமிக்கணுன்றக்கான தான் இன்னைக்கு வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் இது பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது இது ட்ரூ வியூ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டட் ஸோ மேட் இன் இந்தியன் பிராண்டு ஸோ உங்களுக்கு 2299 ரூபாய்க்கு ஒரு சின்ன கேமரா இன்டர்நெட் ஒய்ஃபை ரூட்டர்லாம் இல்லாம டைரக்டா மொபைல்ல கான்ஃபிகர் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேமரா அது ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ள ஒரு 100 பாக்ஸ் இருக்கு ஸோ அந்த பாக்ஸை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா ஸோ வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்ன மாதிரி நான் 3 ஸோ 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டேமேஜ் வாட்டர் லாக் ஸோ 2 வாரண்டியில் கவர் ஆகாது ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பட்டன்ஸ் ஸோ ரீசெட் பட்டன்ஸை வந்து சில பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னா ரீசெட் பண்ணுறேன் சொல்லி பயங்கரமாக குத்தி உடச்சி விட்றாங்க ஸோ அது உடச்சினா ஃபிசிக்கல் டேமேஜ்லாம் வரும் அது உங்களுக்கு வாரண்டியில் கவர் ஆகாது சார்ஜபிளில் பார்த்துக்கலாம் ஸோ 3வது இதுக்குள்ளே வரக்கூடிய இந்த பவர் கேபிள்ஸ் பவர் அடாப்டர்ஸ் ஸோ இந்த பவர் அடாப்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 வோல்ட் 1.2 ஆம்ப் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வாட்ஸ் தான் வருது ஸோ இந்த அடாப்டர்ன்றது உள்ள ஃப்ரீயாக வர்றதான் ஸோ இந்த அடாப்டருக்குலாம் உங்களுக்கு வாரண்டி கிடையாது ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ எல்லாமே செக்குடு பக்காவாக தான் வரும் ஸோ டக்கு நீங்கள் இடி மின்னல் இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இந்த இடத்துல எப்போ என்ன நடக்கும் சொல்ல முடியாது சப்போஸ் அந்த மாதிரி இஷ்யூ நேரத்தில் இந்த அடாப்டரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் இந்த கேபிள் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் இது உங்களுக்கு வாரண்டியில் கவர் ஆகாது ஸோ மற்றபடி கேமராக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் ஹார்ட்வேர் வாரண்டி கன்ஃபார்மாக வந்து ஸோ சாஃப்ட்வேர்ன்றதும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் சாஃப்ட்வேர் தான் ட்ரூ கிளவுட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஸோ கேமராவோட லுக்கு பார்க்கவே சூப்பராக தான் இருக்குது அதோட டிசைனும் நல்லா தான் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வால் மவுண்ட் கிட்டு ஸோ இதை நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஸோ கேமரா அப்படி மாட்டி கேமரா அப்படி தலையெல்லாம் மாற்றிக்கலாம் ஸோ தலையெல்லாம் மாற்றுறப்ப லென்ஸையுமே நம்ம மொபைல்லேருந்து திருப்பறமான ஆப்ஷன் ஸோ எல்லா டீட்டெயிலுமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிளியராக பார்ப்போம் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்லாக் ஸோ டிவைஸனை வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணணும் ஸோ என்னென்ன யூஸ் பண்ணணும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்லாக்ல உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்குது ரெண்டாவது ட்ரிவியூ அப்படின்றது ஒரு பெரிய பிராண்ட்னால டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலில் வால்மோன் கிட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரூஸு ஸோ அதுக்கடுத்து பாக்ஸில் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ நம்ம கேமராவை ஆன் பண்ணி மொபைலில் கான்ஃபிகர் பண்ணி பார்ப்போம் ஸோ 2வது நிறைய பேர் கேட்பாங்க இதை வந்து பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணிக்கலாமா தாராளமாக பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கோம் ஸோ கேமராவை நீங்கள் பவர் கொடுத்துட்டு ஆன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ கேமரா நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும், ஸோ ஸ்டெப் நம்பர் ஒன் இதை டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் ஒன், கேமராவை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் டூ என்ன அப்படின்றத அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ ஒரு ஆட்டோ ரேட்டட் செக் ஆகிட்டு நிற்கும். ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் ஒன் முடிஞ்சு, பவர் ஆன் பண்ணியாச்சு, ஆட்டோ ரொட்டேட் ஆகி நின்றுச்சு. ஸ்டெப் நம்பர் டூ, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீசெட் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணிடுங்க. ஸோ ரீசெட் ஆட்டோமேட்டிக்கலி சொல்லி ஒரு சவுண்ட் வரும். ஸ்டெப்ஸ் டூ இது வந்து இதை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸ்டெப் த்ரீ, திரும்ப இன்னொரு ட்ரிப் ரொட்டேட் ஆகி நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட எஸ்டி மெமரி கார்டை நீங்கள் போட்டுங்க. ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த மெமரி கார்டு தேவையில்லை. ஸோ மெமரி கார்டு உள்ள ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு 265 என்கோடிங்கில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ திட்டத்தட்ட நீங்கள் ஒரு 32 GB பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெமரி கார்டு போகிறீங்கன்னா 7 to 10 days வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக எத்தனை நாள் நிற்கிதுன்றத உங்களுக்கு யூசேஜில் சொல்லிக்கிட்டே வரேன்னா. ஸோ ஸ்டெப் ஒன் பவர் கொடுத்து ஆன் பண்ணுறோம், ஸ்டெப் டூ ரீசெட் பண்ணுறோம். ஸோ அந்த ரீசெட் பட்டனை வந்து ரொம்ப சாஃப்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸ்டெப் த்ரீ, நீங்கள் மெமரி கார்டு போடுறதா போட்டுக்கலாம். ஸோ ஸ்டெப் ஃபோர், ஸோ உங்களோட மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போங்க. ட்ரூ க்ளவுட் டைரக்ட் கான்ஃபிகரேஷன் மோடு வந்துருச்சா பார்த்தீங்களா. ஸோ இந்த மோடு வந்துச்சா ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஸ்டெப் ஒன் ஆன் பண்ணுறோம், ஸ்டெப் டூ ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஸோ டைரக்ட்லி கான்ஃபிகர் மோடு வந்துச்சு. ஸோ ஸ்டெப் த்ரீ வந்து மொபைலில் போகிறோம். மொபைலில் ட்ரூ க்ளவுட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ தட்டினீங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ட்ரூ க்ளவுடு. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட பேர் தான் வார்னர் ப்ரோஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. ஸோ இப்போ ஸ்டெப் த்ரீ வந்து நம்ம அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து ஸ்டெப் ஃபோர், ஸோ நம்ம கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். ஸோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். ஸோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த ட்ரூ க்ளவுட் அப்ளிகேஷன். ஸோ கேமராவோட பிராண்ட்லேருந்து டைரெக்டாகவே இந்த ஆப்பை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் உள்ளே போகிறது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் நான் உள்ளே போகிறேன். ஸோ போனோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஸ்மார்ட் டிவைஸ்னு கேட்குது. ஸோ இப்போ நம்ம ஆட் கேமரான்னு கொடுத்தோடனே கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேமராவில் இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ கேமராவில் இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோடனே only prefer to actual product, yes add. இதுல என்ன போட்டுருக்காங்க, this picture is only for coming steps scattering to connect. சோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுது, வைஃபைல போய் இந்த கேமராவோட இந்த மாடல் நம்பரை நீங்க கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ இந்த கேமராவோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டிருக்கு பாருங்க, IPC S5B13 இந்த மாடல். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத நமக்கு கேட்லாக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதையுமே டிஃபால்ட்டாக பார்த்துருவோம். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா 1111 1 2 3 4 5 6 7 8. ஸோ திடீர்னு 8 1 1 2 3 4 5 6 7 8. ஸோ திட்டத்தட்ட 8 1 டைப் பண்ணிவிட்டு ரைட் கொடுங்க. ஸோ இதுதான் பாஸ்வேர்டு. இப்போ வந்து கேமராவோட வைஃபை கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ அப்படி பேக் போங்க. ஸோ கேமரா கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே கிடையாது, ஏன்னா 2 MP கொஞ்சம் So, if you have direct connection, remote view, now we have direct connection. Device name, the device and settle password. Device name, the office. So, all the voice recognition is correct. So, default, first time you have to connect the camera, you have password. So, now we have password 1234. So, 1234. ஸோ இந்த கேமராவை நீங்கள் மொபைலில் கான்ஃபிக் பண்ணுறதுக்கு எந்த ரூட்ரு எந்த இன்டர்நெட்டு எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் பார்க்குறது. ஸோ இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு.
ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைய கூட பண்ணலாம். ஸோ ஸ்டெப் ஒன், கேமராவை பவர் கனெக்ட் பண்ணுறீங்க, ஆட்டோ ரொட்டேட் ஆகி நிற்கிது. ஆட்டோ ரொட்டேட் ஆகி நின்றதுக்கப்புறம் ஸ்டெப் டூ, ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இன்னொரு டைம் ஆட்டோ ரொட்டேட் ஆகி நின்று வாய்ஸ் வரும், ஸோ கேமரா கனெக்டட் டு டேரக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டெப் த்ரீ, பிளே ஸ்டோரில் போகிறீங்க, ட்ரூ க்ளவுட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் போகலாம். ஸோ ஸ்டெப் ஃபோர், ஆட் ஸ்மார்ட் டிவைஸ்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா பார் கோடை ஸ்கேன் பண்ண சொல்லும், ஸோ கியூஆர் கோடு உங்களோட கேமராக்கு பின்னாடியே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஸ்டெப் ஃபைவ், நெக்ஸ்ட் உங்களோட வைஃபை போய் கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ அந்த கேமராட வைஃபை ஐபிசின்னு ஆரம்பிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும், 1111181. ஸோ அதுக்கடுத்து ஸ்டெப் ஃபைவ், ஸோ கேமரா கனெக்ட் பண்ணி கேமராக்கு ஒரு நேம் வச்சு அந்த கேமராக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ள வந்து வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து கேமரா லைவுக்கு வந்துருச்சு. ஸோ கேமராவோட குவாலிட்டி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது, எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் மொபைல் வியூ ரெக்கார்டில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஸோ ஜூம் பண்ணா கூட நேம்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக தெரியுது. அந்த 3 MP குவாலிட்டி அப்படின்றது டீட்டெயில்டாக தெரியுது. ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த போர்டில் உள்ள எழுத்து உள்பட எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோதான், நீங்கள் எப்படியே கையில் நீங்கள் மொபைலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கான்ஃபிக் பண்ணுறது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேமரா கான்ஃபிக் பண்ணிட்டோம், மெமரி கார்டு உள்ளே போட்டோம். ஸோ மெமரி கார்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் காலையில் கடைக்கு போயிட்டு வரீங்க, ஈவினிங் வந்த உடனே 10 மணிக்கு நடந்துச்சு, 12 மணிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த கேமராவோட டைரக்ட் ஒய்ஃபைலே கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு இன்டர்நெட்டோ ரூட்டரோ எதுவுமே தேவையில்லை. ஸோ எதுக்கு இன்டர்நெட் ரூட்டர் தேவை அப்படின்னா, ஸோ லைவாக இப்போ இங்கே கேமரா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் ஒரு 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் ஏ ஃபாரிங்ல இருந்து கூட. ஸோ இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, ஃபாரிங்ல எந்த நாடுகள் இருந்தாலும் சரி, இந்த கேமரா இங்கே ஒரு ரூட்டரோட இன்டர்நெட் மூலயமா கான்ஃபிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் எங்கே இருந்து வேணாலும் உங்களோட மொபைலில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் என்ன, அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராவில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ கேமரா விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட், ஸோ லைவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே கிளியராக கேட்கும். ஸோ அதுக்கடுத்து அப்படி நம்ம மொபைலில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஓடுறது பார்த்திங்க அப்படின்னா அப்படி மொபைலில் ரெக்கார்ட் ஆயிரும், நம்ம டக்குனு யாருக்கா வாட்ஸ்அப் பண்ண அனுப்பலாம். ஸோ பிளேபேக் பார்க்குறது எப்படி, ஸோ இதான் பிளேபேக். ஸோ பிளேபேக்ன்றது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மெமரி கார்டு போட்டுருச்சுன்னா அதுவே இதில் டைமிங், ஈவினிங், டேட் எல்லாமே வந்துடும். ஸோ டேட்டை நம்ம மாற்றினா இந்த இடத்துல போய் டேட்லாம் மாற்றி என்ன டைமிங்ன்றது கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ணதப்பில் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் செட்டிங்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் பட்டனில் என்ன இருக்குது, டிவைஸோட ஐடி. ஸோ அதுக்கடுத்து டிவைஸோட டைப்பு, ஸோ டிவைஸோட வெர்ஷனு, டிவைஸ் ஒய்ஃபை, இப்போ வந்து டேரக்ட் ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுவே இப்போ நம்ம வந்து இன்டர்நெட் மூலியமாக நம்ம கான்ஃபிக் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ டேரக்ட் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்குள்ளேயும் போய்க்கலாம். ஸோ எனேபிள் ஆடியோ, ஸோ நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகணுமா வேணாமாட்டது நம்மளே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவைஸஸ் டேர்ன் ஆன் இங்கிலீஷ் இது லாங்குவேஜ், டிவைஸ் ப்ரமோட் வேணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஸ்மார்ட் டிடெக்ஷன், இது என்ன ஸ்மார்ட் டிடெக்ஷன், ஸோ ஸ்மார்ட் டிடெக்ஷனில் ஹியூமனைட் டிடெக்ஷன் அலாரம், மோஷன் டிடெக்ஷன் ஏரியா, ஸோ மோஷன் டிடெக்ஷன் சென்சிட்டிவிட்டி நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா டைம் ஸ்க்ரூஸ், ஸ்க்ரீன் லாக், ஸ்பீட் கிரேட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஸ்எல் செல்ஃப் செக், ஸோ இந்த பிடிஎஸ்எல் செல்ஃப் செக்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா பேன் டில்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணும். ஹியூமன் ட்ராக்கிங், ஸோ டைம் ரெக்கார்டிங் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரெக்கார்டிங் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 24 hours அந்த கேமரா ஆன்லேயே இருக்குது, ஆனால் நைட்டு ஆஃப் ஆயிடும். ஏன்னா நைட்டு பெட்ரூமில் சில பேர் வைப்பாங்க குழந்தைங்களை பாதுகாக்கிறேன். ஏன்னா இதோட கேமரா பேரே பார்த்தீங்கன்னா பேபி மானிட்டரிங் கேமரா. ஸோ அவங்க காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறாங்கன்னா ஈவினிங் 9 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த 9 to 9:30 அதை மட்டும் நம்ம வேணும் அப்படின்னா டைமிங் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டேல சேவ் ஆகணும், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் சேவ் ஆகணும், ஸோ அந்த டைமிங்கில் மட்டும் தான் சேவ் ஆகி நிற்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைம்வேர் அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபைம்வேர் அப்டேட்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வந்தாலும் அப்டேட் கொடுங்க. ஸோ அதான் நல்லது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் ஸ்டோரேஜ், டைம் செட்டிங்ஸு.
ஸோ அதுக்கடுத்து டிவைஸ் ஸ்டோரேஜ். இப்போ நோ டிஎஃப் கார்டுன்றது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கார்டை போட்டோன்னே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மட் கேட்கும். ஸோ ஃபார்மட் கொடுத்து கார்டை வந்து ரெக்கார்டிங்க்கு ஓட விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் கேமரா. ஸோ உள்ளே போடக்கூடிய மெமரி கார்டும் பார்த்தீங்கன்னா பிராண்டட். நம்மள்கிட்டயே சாண்டிஸ்க் மெமரி கார்டு கிளாஸ் 10 இருக்கு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரிஜினல் கூட மார்க்கெட்டில் காப்பி ரைட்ஸ் நிறையா ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி காப்பி ரைட்ஸ் மெமரி கார்டெலாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஆப்ஷன்ஸ் டோ டைம் செட்டிங்ஸ். நம்ம இதோட டைமிங் செட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்நெட் ஒய்ஃபை கான்டெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல் நம்ம அலாரத்தை ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்மார்ட் டிடெக்ஷன் ஆஃப். ஓகே, இப்போ வந்து அலாரத்தை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஏற்கனவே எடுத்ததுக்கு உங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிவைஸ்க்குள்ள வந்துட்டீங்க, நார்மலாக கான்ஃபிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க. ஸோ உள்ளே வந்துட்டு இப்போ வந்து இன்டர்நெட் மூலமா நம்ம கான்ஃபிக் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க, டிவைஸ் ஒய்ஃபைன்னு கேட்கும் கிளிக் பண்ணுங்க, சர்ச் ஒய்ஃபைன்னு கேட்கும். ஸோ சர்ச் ஒய்ஃபைன்னு கேட்குறப்ப நம்ம ஆஃபீஸோட நேம் காமிக்குது உங்களுக்கு, என்ஆர்இன் ஃபோட்டோ 4G. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதோட பாஸ்வேர்டு நம்ம ஆபீஸோட வைஃபை பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்றோம். சோ இப்போ வந்து கேமரா பாத்தீங்க ரூட்டரோட கான்ஃபிக் ஆயிட்டு இருக்கு. அதுவே வாய்ஸ்ல சொல்லிரோம். The wireless connection is successful. சோ வைஃபை கனெக்டோட சக்சஸ் ஆயிருச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வைஃபை ஆஃப் பண்ணிட்டு only டேட்டால மட்டும் ஆன் பண்ணி இப்போ நம்ம கேமரா ஓபன் பண்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை மொபைலில் பாருங்க, ஒய்ஃபை ஆஃப் ஆகி தான் இருக்கு. ஸோ மொபைலோட டேட்டா மட்டும் தான் ஆனாயிருக்கு. ஸோ இந்த மொபைலோட டேட்டாவில் தான் நம்ம இப்போ கேமரா ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை ஃபுல் வியூ எஸ்டி ஹெச்டிக்கு மாற்றியாச்சு. ஸோ ஃபுல் வியூ. ஸோ கேமராட குவாலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போ நீங்கள் மொபைலில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கேமராட குவாலிட்டி. ஸோ இந்த கேமரா எதுக்கு, ஒரு 2290 ரூபாய் பட்ஜெட்டுக்கு நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு செக்யூரிட்டி கேமரா வேணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸோ இப்போ நீங்கள் 2000 ரூபாய் 2200 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வேறு எந்த பிராண்டட் கேமராவில் போனாலும் ஸோ நமக்கு இன்டர்நெட்டோட ஒய்ஃபை ரூட்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ இன்டர்நெட் ஒய்ஃபை ரூட்டர் இல்லாமல் நம்ம டேரக்ட் கான்ஃபிக் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அதில் ஒரு ப்ளஸ் ஆப்ஷன். ஸோ இன்டர்நெட் ரூட்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நிறைய கடைகள், ஸோ மொபைல் ரீசார்ஜ் கடைகள், சின்ன சின்ன கடைகள், ஸோ என்ன சொல்கிறது, ஒரு இந்த தங்கம் வெள்ளிலாம் செய்யக்கூடிய ஒரு பட்டறை, ஸோ ஒரு சின்ன சின்ன ஃபைனான்ஸ் கம்பெனி, சின்ன சின்ன ஆஃபீஸு, ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் 4 கேமரா 5 கேமரான்னு சொல்லி வாடகைக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் குடஞ்சிக்கிட்டு கேபிள்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ கேமரா வாங்க வேண்டியது, 2 ஸ்க்ரூ ஹோல்ட் பண்ண வேண்டியது. ஸோ ஸ்க்ரூவே இல்லாட்டாலும் ஒரு ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். ஸோ திட்டத்தட்ட 10 மீட்டர் டிஸ்டன்ஸு குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட். ஸோ யார் வரா யார் உள்ளே போகிறா, ஒரு பொருள் காணா போச்சுன்னா நம்ம தேடுறதுக்கு. ஸோ ஒரு நமக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா பணமே இல்லாமல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு செக்யூரிட்டியை நம்ம வைக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2200 ரூபா 2300 ரூபா பட்ஜெட்டில் நம்ம டிபி லிங்க் சிபி ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒய்ஃபை ரூட்ருன்றது தேவை. ஒய்ஃபை இன்டர்நெட் ரூட்டர் இல்லாமல் அதை கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபை இன்டர்நெட் ரூட்டுன்றது தேவையில்லை. ஸோ ரெண்டாவது H.265 என்கோடிங். ஸோ H.265 என்கோடிங்றப்ப ஸ்டோரேஜ் உங்களுக்கு திட்டத்தட்ட 30% அதிகமாக கிடைக்கும். ஸோ நார்மலாக H.264 பார்த்தீங்கன்னா 32 GB 5 நாள் நிற்கும். ஸோ இதில் 7 நாள் to 8 நாள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 128 GB வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ 2-way ஆடியோ கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பேசிக் 2299 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு ஒர்த்தான பொருள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வாரண்டி 1 இயர், அந்த வாரண்டிக்கான 1 இயர்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே நான் வீடியோலையும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட வெப்சைட்லேயும் ஆப்லேயும் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் ஃப்ரீ டெலிவரி. நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைசிங் எல்லாமே ப்ராப்பர் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பில்லு, ஸோ இன்க்ளூடிங் டெலிவரி, ஸோ இன்க்ளூடிங் 1 இயர் வாரண்டி. ஸோ இதுக்கு தேவையான மெமரி கார்ட்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிள். ஸோ மெமரி கார்டு நம்ம வெப்சைட்டில் இருக்குது, சாண்ட் டிஸ்க் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், டயத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்து நம்ம NVR-ல கனெக்ட் பண்ண முடியுமா, சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ண முடியுமா, எல்லா ஃபீச்சர்ஸையும் டீட்டெயில்